subscribe now and press the bell icon. Never miss an up. வணக்கம் மாணவர்களே, நான் ஜி கே ஜெயின் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இப்போது வகுப்பு ஐந்தில் உள்ள தமிழ் பாடத்தை பார்ப்போம். சென்ற வகுப்பில் இயல் மூன்றில் உள்ள ஒரு பாட்டு பகுதியை பார்த்தோம், அதாவது இசைப்பகுதியான ஒரு பாடலை பார்த்தோம். இப்போது உரைநடை பகுதியாக ஒரு தமிழ் பாடத்தை பார்ப்போம். இந்த பாடத்தை படிப்பதற்கு ரொம்பவும் ஆர்வமாக இருக்கும், ஏனென்றால் இதே தமிழ் வளர்த்த புலவர்களை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். தமிழை வளர்த்த புலவர்களை பற்றி படிக்கப் போகிறோம். வகுப்பு ஐந்து பாடம் இயல் 3 புதுவை வளர்த்த தமிழ். புதுவைனா என்னென்னா பாண்டிச்சேரி. புதுவைன்னு என்னதுமா தற்போது உள்ள பாண்டிச்சேரி மாநிலத்தில் அங்கே தமிழெல்லாம் எப்படி வளர்ந்துச்சு, யாரெல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். புதுவை அப்படின்னு பாண்டிச்சேரின்னு சொன்னாவே தமிழ் கவிஞர்களை ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது யாருன்னா பாரதிதாசன். பாண்டிச்சேரின்னு சொன்னாவே உங்களுக்கு ஞாபகத்து வருவது பாரதிதாசன். நம்ம அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவருடைய பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் சிறு வயதிலேயே தமிழ் மீது ரொம்ப பற்று உள்ளவர். பாரதியார் கவிதை மீது அளவற்ற பக்தி உடையவர், அளவற்ற பக்தி, நேசம், ஆசை எல்லாம் உடையவர். அதனால் பாரதிதாசன், மகாகவி பாரதியார் புதுவையில் 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அப்போது அவர் இயற்றிய முப்பெரும் காவியங்கள் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் என்ற முப்பெரும் காப்பியங்களை இயற்றியிருக்கிறார். சரி, அப்போ இருக்கும்போது இந்த பாரதிதாசனுக்கும் என்ன பண்ணுமா பாரதியாருக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்போ பாரதியார் மீது இருந்த கவிதையின் மீதமும் அவருடைய பாடல்கள் மீதும் இலக்கண இலக்கியம் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டு தம்மளுடைய பெயரையே கனக சுப்பரத்னம் என்று பெற்றோர் இட்ட பெயரையே மாற்றி பாரதிக்கு நான் தாசன், அவர் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிட்டார். பாரதிதாசனாகவே நிறைய கவிதைகள் பாரதியாருக்கு மேலே இவரும் நிறைய புரட்சிமிகு பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. நிறைய கவிதைகள், நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாரு. சரியாம்மா, அவர் புதுவை புகழ் சேர்த்த புதுவை கவிஞர். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். உடைய சிறப்பு பெயர் என்னென்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு தந்தை பெரியார் இவருக்கு அன்பாக வழங்கியிருக்கார் சிறப்பு பெயர் பாவேந்தர் பாரதிதாசன் என்ற ஒரு அடிமொழி உண்டு. ரொம்ப சிறப்பான பெயரும் உண்டு, பாவேந்தர் பாரதிதாசன். எப்படி பாரதியாருக்கு மகாகவி பாரதியார் என்று அழைத்தார்களோ அதே மாதிரி இவரும் பாவேந்தர் பாரதிதாசன். இவர் பாரதியார் இயற்றிய ஒரு பாடலை பாரதியார் முன்னாடி சிறு வயதிலே பாடி காமிச்சார். அதனால்தான் பாரதியாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, இவருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. பாரதியார் மீது அவ்வளோ பற்று உள்ளவர். எங்கெங்கே காணியனும் சக்தியடா, எங்கெங்கும் காணியனும் சக்தியடா என்ற பாரதியருடைய பாடலை புரட்சியாக பாடினார். சரியாம்மா, அதனால் பாரதியாருக்கும் பிடிச்சி போச்சு. பாரதிதாசனும் பாரதியாருடைய கவிதைகளை அழகாக பாடியிருக்கிறார். அப்புறம் இன்னும் அருமையான ஒரு தமிழுக்கு பாட்டு அப்படின்னு சொன்னாவே ரொம்ப அற்புதமான பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் பாடி காமிச்சோம்னா நீங்களும் அப்பப்போ நல்லா பாடுவீங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், தமிழுக்கு மனமென்ற பேர். தமிழுக்கு நிலமென்று பேர் அப்படின்ட்டு தமிழை பற்றி அவ்வளோ அற்புதமாக அது பெரிய நீண்ட ஒரு பாடலை அழகாக பாடியிருக்காரு. இது திரைப்படங்களிலும் வந்திருக்கு இந்த பாடல். சரியாம்மா, இது மூலம் ரொம்ப புகழ் பெற்றார் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப புகழ் அடிச்சிட்டார். சரியாம்மா, இது மாதிரி அவருடைய கவிதைகள், அவருடைய பாடல்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய படைப்புகள், அவர் நிறைய படைப்பு படைச்சிருக்கிறாரு. அந்த படைப்புகளை குறிப்பாக குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு படைப்புகள் கவிதைகள்,
குடும்ப விளக்கு. இது என்னன்னா கல்வியுடைய உயர்வு, கல்வி படித்தா கல்வி கற்றா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கல்வியினுடைய உயர்வை பற்றியும், இருண்ட வீடு, இருண்ட வீடு கல்லாமையினுடைய இழிவு, படிக்காதனால அந்த வீடே பாலடைஞ்ச ஒரு இருண்ட வீடு அப்படின்ற ஒரு மையமாக அழகாக ஒரு என்ன சொல்லிருக்காரு, கவிதையை புனைஞ்சிருக்கிறார். சரியாமா அவருடைய படைப்புகள் குடும்ப விளக்கு, கல்வியின் உயர்வு, இருண்ட வீடு, கல்லாமையினுடைய இழிவு, இழிவுத்தனமான செயல்களை அவர் அற்புதமாக காவியமாக படைச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சி திட்டு, புரட்சி கவி, இசை அமுது, இசை அமுது என்ற பாடலை தான் இந்த தமிழுக்கு அமுது என்ற பேர் அடங்கியிருக்கு. சரியாமா இது மாதிரி 72 நூல்களை இவர் பாடியுள்ளார். சுமார் எவ்வளோ அற்புதமானதெல்லாம் படைச்சிருக்கார் இல்லையா, ஒரு நூல் இரண்டு நூல் இல்லை 72 நூல்களை படைச்சிருக்கிறார். இவர் பிசுராந்தையார், பிசுராந்தையார் என்ற ஒரு நாடகத்தையும், பிசுராந்தையார் என்ற ஒரு நாடகத்தை கவிதையை அப்படியே புரிஞ்சிருக்கிறாரு. இந்த நாடகத்துக்கு பாண்டிச்சேரி தமிழக அரசு என்ன பேர், சாகாத்திய அகாடமி, சாகாத்திய அகாடமி என்ற சிறப்பு விருந்தும் கொடுத்துருக்குறாங்க. சரியாம்மா அப்பேற்பட்டவர் இந்த பாவேந்தர் பாரதிதாசன். அவர் புகழை சொல்லிக்கிட்டே போகலாம். புதுமையில், புதுமையிலேயே, அதாவது புதுமைனா புதுமை வளர்த்த தமிழை, பாண்டிச்சேரியில், பாண்டிச்சேரியில் தான் இவர் பிறந்தார். பாண்டிச்சேரியில் தான் பிறந்தார். அந்த பாண்டிச்சேரி மண்ணுக்கே உயிர் கொடுத்தவர், பாண்டிச்சேரின்னு சொன்னாவே அவர் ஞாபகத்துக்கு வருபவர் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த பாண்டிச்சேரியில் தான் நம்ம மகாகவி பாரதியார், அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இருந்தாலும் 10 ஆண்டுகள் புதுவையிலேயே ஒரு தமிழ் தொண்டுக்காக அங்கே இருந்துட்டார். அப்போ தான் அவருடைய படைப்புகளான முப்பெரும் காப்பியங்கள், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டெல்லாம் எழுதினார். அப்புறம் பாரதியார் பாரதிதாசன் அங்கே இருந்தனால நல்லா அவருடைய பாரதியார் மீது பற்று உள்ளதுனால தான் பெயரையே பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இந்த இரண்டு பேர்களும் மாபெரும் தமிழுக்கு ரொம்ப பணியாடிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் வாணிதாசன், புதுவை சிவம், கவிஞர் தமிழ்மொழி, திருமுருகன் என்றவங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாண்டிச்சேரியில் தமிழுக்காக பெருமையை வளர்த்துருக்காங்க. அப்பேற்பெற்ற மாநிலம் பாண்டிச்சேரி. இப்போ இந்த வகுப்பின் மூலம் தமிழுக்கு எவ்வளோ பெருமைகள், எவ்வளோ படைப்புகள், எவ்வளோ பாட்டுகள், எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு தமிழ் தெரியாதவங்க கூட தமிழ் மீது ஒரு ஆசை வந்துடும், ஆசை வந்துடும், பற்று வந்துடும். இந்த பாடத்தை படிக்க படிக்க இந்த மாதிரி புலவர்கள்லாம் சொன்னதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பாடல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம அறியாமே தமிழ் பாடத்தை கற்றுக்கலாம்ன்ற மாணவராய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைம்மா. இது மாதிரி பாடல்கள், இந்த மாதிரி படைப்புகள்லாம் தமிழ் புத்தகத்தில் நம்ம என்ன பண்ணணும், நிறைய நூலகங்கள் இல்லைன்னா படிப்பகம் சென்று நிறைய வாங்கி படித்து படித்து பார்க்கணும். பார்த்து நம்ம அறிவியை நம்ம வளர்த்துக்கொள்ளலாம். நம்ம தமிழையும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால நம்ம தமிழையும் நல்லா வளர்த்துக்கலாம், தமிழையும் புரிஞ்சுக்கலாம். மாணவர்களே, இந்த புதுவை வளர்த்த தமிழில், புதுவை வளர்த்த தமிழ் பாடத்தில் இப்போ அந்த பாரதிதாசன், பாரதியார், நிறைய புலவர்களுடைய அதெல்லாம் பார்த்தோம். இப்போது அதில் உள்ள புத்தக பயிற்சியை பார்ப்போம். மாணவர்களே, குயில் பாட்டு நூலை எழுதியவர் பாரதியார், குயில் பாட்டு நூலை எழுதியவர் பாரதியார், தமிழுக்கு அமுதென்று பேர் என பாடியவர் பாரதிதாசன். ஆ, கரெக்டாக சொன்னீங்க மாணவர்களே, பாரதிதாசன். பா இட்டி சை இத்து பாட்டிசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து, மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ், மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ். நல்லா புரியுதா மாணவர்களே? அடுத்தது இதில் இருக்கிற பொறுத்துக, பாரதிதாசன் என்ன எழுதினார், மாத்தமதி கேட்டாலும் இருண்ட வீடு, பாரதிதாசன் சொன்னாவே இருண்ட வீடு, தமிழ் ஒளி, தமிழ் ஒளி அப்படின்னு கேட்டால் மாதவி தமிழ் ஒளிவின்ற ஒருவர் புலவருடைய பெயர், மாதவி காவியம், பாரதியார் பாஞ்சாலி சபதம், பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம், வாணிதாசன் கொடிமுல்லை, வாணிதாசன் கொடிமுல்லை, திருமுருகன் அப்படின்னு ஒரு புலவர், அவர் எழுதினது பாவலர் பண்ணை, பாவலர் பண்ணை,
இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற வினாவிடைகள் கூட கேட்பாங்க. இதில் இருக்கிற வினாவிடைகள் கேட்பாங்க. பாரதியார் இயற்றிய முப்பெரும் காப்பியங்கள் யாவை? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாரதிதாசன் அவர் இயற்றிய படைப்புகள் யாவை? பாண்டியன் பரிசு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு. சரியாம்மா, இது ரெண்டும் முக்கியமானது. பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அது மாதிரி நிறைய மூன்று நூல்களை சொன்னால் போதும். அது மாதிரி நிறைய வினாவிடைகளை அதெல்லாம் கேட்டேன்னா, அந்த பாடத்தை நல்லா படிச்சிருந்தோம்னா அதில் கேட்குற வினாவிடைகளை நல்லா எளிதில் சொல்லலாம் மாணவர்களே. சரியாம்மா, இப்போ இந்த அருமையான தமிழ் பாடத்தை பற்றி நல்லா படிச்சுக்கிட்டோம், நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இருக்கிற புத்தக பயிற்சிக்கும் நம்ம விடையை நல்லா சொல்லிட்டோம் இல்லை மாணவர்களே? நன்றாக புரிஞ்சுக்கொண்டீங்க மாணவர்களே. இதே போல் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிற மாணவர்களே, நன்றி.